16.43 லட்சம் பேர் பயன் அடைகிறார்கள். கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய விவசாய கடன் ரத்து தொடங்கியது. எடப்பாடி பழனிசாமி சான்றிதழ்களை வழங்கினார். காஷ்மீருக்கு உரிய நேரத்தில் மீண்டும் மாநில அந்தஸ்து. மக்களவையில் அமித்ஷா உறுதி. மேலும் ஒரு பட்டாசு ஆலையில் வெடி விபத்து, ஒருவர் காயம். மோடி உங்கள் நண்பர். காங்கிரஸ் திமுக தமிழ்நாட்டில் இருந்த எதிரிகள். பாஜக மேலிட பொறுப்பாளர் சிடி ரவி சொல்கிறார். குஷ்புக்கு ஓட்டு கேட்ட தமிழக பாஜக பொறுப்பாளர் இந்த மாதிரி நிற்கிறாங்களா? தமிழகத்தில் 100 கோடியில் காவலர் குடியிருப்புகள், தீயணைப்பு நிலையங்களை எடப்பாடி பழனிசாமி திறந்து வைக்கிறார். கருணாநிதி எங்களை அப்படி வளர்க்கவில்லை. காலை வாரிவிட்டு பதவி சுகத்தை அனுபவிக்கும் பழக்கம் எனக்கு இல்லை. முக ஸ்டாலின் பேச்சு. தேப்பா மகளிர் தொழில் முனைவோர் நலச்சங்கம் சார்பில் ஹெர்பல் நாப்கின் தயாரிப்பது குறித்து நேரடி பயிற்சி. ஓசூரில் ஏத்தர் எனர்ஜியின் முதல் உற்பத்தி நிலையம். 13,000 கொரோனா தடுப்பூசிகள் வீணாகலாமா? கி வீரமணி. வீட்டின் உள்ளே பரவும் ஈரப்பதம். இன்னைக்கு 2 ஹெட்லைன்ஸ். மோடி இன்று சென்னை வருகிறார். இது ஒரு ஹெட்லைன்ஸ், அது ஒரு ஹெட்லைன்ஸு. புதிய திட்டங்கள் அடிக்கல் நாட்டுகிறார் பாருங்கள். 3,770 கோடியில் மெட்ரோ ரயில் விரிவாக்கம் தொடக்கம். எப்படி இருக்குது? சென்னை மெட்ரோ ரயில் தலைவர் ஆய்வு. வீட்டின் ஓட்டை பிரித்து உள்ளே இறங்கி பிறந்து 8 நாட்களே ஆன இரட்டை குழந்தைகளை தூக்கிச் சென்ற குரங்குகள். அகழியில் வீசியதால் ஒரு குழந்தை இருந்தது, மற்றொரு குழந்தை காயத்துடன் மீட்பு. இரட்டை குழந்தைகளாம் பாவம், அதை காப்பாற்ற தெரியாமல் கோட்டை விட்டாங்க. குரங்கு எடுத்துன்னு போயிடுச்சு. இன்று சென்னை வருவதை ட்விட்டரில் தமிழில் பதிவிட்ட பிரதமர் நரேந்திர மோடி. நல்லா பிழைக்க தெரிஞ்சவர் பவர். சென்னைக்கு இன்று வரும் பிரதமருடன் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பு. கூட்டம் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முக்கிய முடிவு. ராஜஸ்தான் கூட்டத்துக்கு டிராக்டர் ஓட்டி வந்தார் ராகுல். மோடி மீது சாடல். வண்ணாரப்பேட்டை விமுக நகர் வரை மெட்ரோ ரயிலில் இன்று இலவசமாக பயணிக்கலாம். இன்றைக்கி இலவசமாக பயணிக்கலாம். 11 மணி வரையும் டைம் இருக்குது. அந்த பக்கம் இருக்கிறவங்களாம் யூஸ் பண்ணிக்கலாம். சென்னை மாநகர பஸ்களில் மூத்த குடிமக்கள் இலவச பாஸ் வழங்கும் திட்டம் மீண்டும் தொடக்கம். நில அபகரிப்பில் ஈடுபடும் தொண்டர்களை அரசியல் கட்சித் தலைவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும். ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு. அதிக செல்வமோ வறுமையோ உடையவரிடம் பகுத்தறிவுக்கு இடமில்லை. கரெக்டு தான். குறைகளை அரசுக்கு மக்கள் தெரிவித்து உடனடியாக தீர்வு காண 1100 எண் தொலைபேசி சேவை திட்டம் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். தொடங்கி வைக்கிறது பெருசு கிடையாது, சரியானபடி செயல்படணும். சரியானபடி செயல்படுத்த வேண்டியது தான் முக்கியம். பலனை மக்கள் அடையணும்ல, சும்மா ஓப்பன் பண்ணி வச்சுட்டா போதுமா? தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் தொற்று. 182 பெண்கள் உள்பட 477 பேருக்கு கொரோனா. தமிழகத்தில் பட்டியல் சாதிகளை மாற்றி அமைக்கும் மசோதா. டெல்லி குடியரசு தின வன்முறை சதி பற்றி நீதி விசாரணை. விவசாயிகள் கூட்டமைப்பு வலியுறுத்தல். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 20,000 பேர் கொரோனா தடுப்பூசி போட்டனர். பீகாரில் பிரசாந்த் கிஷோரின் வீடு இடிப்பு. சாலை விரிவாக்கப் பணிகளுக்கு நடவடிக்கை. போராட்டத்தில் பங்கேற்ற விவசாயி மரணம். டெல்லியில் பாருங்கள், மாரடைப்பால் உயிர் பிரிந்ததான். போராட்டத்தில் பங்கேற்ற விவசாயி ஒருத்தர் மரணம். ஏற்கனவே எத்தனையோ பேர் போயிட்டாங்க. இன்னும் பாருங்கள், அன்பை பரிமாறும் காதலர் தினம் இன்று. போராட்டம் நடத்துவது அடிப்படை உரிமை கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டு கருத்து. அடிப்படை உரிமை பேச்சுரிமை இருக்குது. அதுவே பேச்சுரிமையே இந்த காலத்தில் மறுக்கப்படுது. திடீர் தொழில்நுட்ப கோளாறு. சென்னை ஹவுரா ரயில் விபத்தில் இருந்து தப்பி. கடலூர் சேர்ந்த அதிமுக திமுக சேர்ந்தனர். காளைகள் முட்டியதில் 23 பேர் காயம். மணப்பாறை அடுக்க ஜல்லிக்கட்டு. இப்போ எதுக்கு ஜல்லிக்கட்டு? ஏதோ பொங்கல் நேரத்தில் மாட்டு பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு பண்ணலாம். சும்மா சும்மா ஜல்லிக்கட்டு பண்ணிக்கிட்டு 23 பேர் காயம், இதெல்லாம் தேவையா? சும்மா ஆட்டம் ஆடிக்கிட்டு. காதலர் தின கொண்டாட்டத்திற்காக ஓசூரில் இருந்து 20 லட்சம் ரோஜா மலர்கள் ஏற்றுமதி. கடந்த ஆடை விட குறைவு, ரொம்ப குறைவான் இந்த தடவை. நல்லதுதான், நல்ல ஒரு சூழ்நிலை தான். கொரோனா வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் நல்லா குறைஞ்சிடுச்சு. அரசு புறம்புக நிலத்தில் ஆட்சேபனையற்ற இடத்தில் குடியிருப்புக்காக ஆக்கிரமித்த பகுதிக்கு பட்டா வழங்கும் திட்டம் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார்.
சாத்தான் குளத்தில் காதலனும் கல்லூரி மாணவி போலீஸ் நிலையத்தில் தஞ்சம். காலில் விழுந்து கதறி அழுத தாயால் பரபரப்பு. நெல்லை அருகே பயங்கரம், வக்கீல் அடித்து கொலை, உறவினருக்கு சாலை மறியல். இன்சூரன்ஸ் மோசடி வழக்குகளை விசாரிக்க கூடுதல் டிஜிபி தலைமையில் சிறப்பு புலன் விசாரணை குழு, ஹைகோர்ட் உத்தரவு. பாக பிரிவினை வழக்கில் சொத்துக்களையை இறுதி செய்யும் விசாரணைக்கு கலெக்டரை நியமிப்பதா வக்கீல் கமிஷனரை நியமிப்பதா இறுதி செய்ய தலைமை நீதிபதிக்கு ஹைகோர்ட் தனி நீதிபதி பரிந்துரை. தற்கொலை செய்து கொண்ட வினோத் தனது ரெண்டு மகன்கள் மற்றும் மனைவி கவிதாவுடன் உள்ள படம். கொறுக்குப்பேட்டில் பரிதாபமா, ரெண்டு குழந்தைகளை கொன்று எலக்ட்ரீஷியன் தற்கொலை. பிரிந்து சென்ற மனைவி தற்கொலை செய்ததால் மனம் உடைந்தார். அந்நியாயமாக ஒரு குடும்பமே போயிடுச்சு. வாழ வேண்டிய சின்ன சின்ன இளம் பிஞ்சு பசங்க எவ்வளோ வாழ்க்கை இருக்குது, அவங்களையும் சாவடிச்சு இவங்களையும் செத்துட்டாங்கன்னா என்ன மோசம்ப்பா. ரொம்ப மோசமான சூழ்நிலை. 24 மணி நேரத்தில் 103 பேர் சாவு. இந்தியாவில் மேலும் 12,000 பேருக்கு கொரோனா தொற்று. கொரோனா பாதிப்பு பட்டியல் இந்தியா 1,08,92,746 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 1,55,550 பேர் இறந்துட்டாங்க. கொரோனா பரவல் குறைந்து வந்தாலும் எந்த நாடும் கட்டுப்பாடுகளை தளர்த்தக்கூடாது, உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை. கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட சிலி அதிபர் வீடியோ ஒளிபரப்போம். 65 முதல் 70 வயது வரையிலான இந்த வாரம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன ரெண்டு தடுப்பூசி. திருவொற்றியில் பல் டாக்டர் வீட்டில் கொள்ளை, வாடகைக்கு குடியிருந்த புரோகிதர் உள்பட 5 பேர் கைது. பதிவு திரும்ப செய்துவிட்டு வரதட்சணையாக 50 பவுன் நகை கேட்டு மனைவியை பிரிந்து சென்ற என்ஜினியர் கைது. எப்படி இருக்கு, கணவன் மனைவி போல் நடித்து வாடகைக்கு வீடு எடுத்துனா ஆன்லைன் வச்சார, 2 பேர் கைது. மோட்டார் சைக்கிள் லாரி மோதி 2 தொழிலாளர்கள் சாவு. அஜித் செல்வசேகர் ரோஜா பூக்களின் விலை 2 மடங்கு உயர்வு காதல் தினத்தையொட்டி. ராயப்பேட்டையில் 110 கிலோ குட்காவுடன் 5 பேர் கைது. உடல்நலை குறைவு விபத்துக்களால் உயர்ந்த 64 போலீசார் குடும்பத்தினர் தலா 3 லட்சம் நிவாரணம் நிதி. எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. டாஸ்மாக் பார் ஊழியரின் உடலை கடத்த முயற்சி. அரசு ஆஸ்பத்திரி பிரேத பரிசோதனை கூட கதவை உடைத்து பாடியை வெளியில் எடுக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது. பணியிடை நீக்கம். பெண் பத்திரிகைகளை மிரட்டியதால் ஜோ பைடன் உதவியால் பணியிடை நீக்கம். பன்னீர்செல்வம் இவருக்கு எதுக்கு இவரு பப்ளிசிட்டி பண்ணுறாங்க ஒன்றும் தெரியல, ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தான் தோணுது. அயோத்திக்கு கிடைத்த பரதனை போல் தமிழகத்துக்கு கிடைத்த ஓபிஎஸ் தான். இவருக்கு ஏன் இந்த அளவுக்கு தனியே ஒரு பேஜில் இந்த அளவுக்கு பப்ளிசிட்டி பண்ணி பண்ணுறாங்கன்னு ஏற்கனவே ஒரு தடவை இப்படி தான் பண்ணி ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுற மாதிரி தெரியுது. அது ஏதோ தக்க நேரத்தில் வெளியில் வரும் பாருங்கள். ஏதோ ஒரு பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது. இல்லைன்னா இவர் ஏன் ஒரு ஃபுல் பேஜ் வந்து பப்ளிசிட்டி பண்ணிக்கணும், தேவையில்லை அந்த பப்ளிசிட்டி. ஜாமீனிலே வந்த நடிகை சஞ்சனாவுக்கு அறுவை சிகிச்சை. ஓடிடியால் மோதல், தியேட்டர்கள் 7 படத்தை திரையிட மறுப்பு. சமுத்திரக்கனி அரசுக்கு பெருமளவு வருவாய் வருதால் டாஸ்மாக் கடைகளை மூட சாத்தியமில்லை. தேர்தல் வாக்குறுதியில் டாஸ்மாக் கடைகளை மூடுவோன்னு வாக்குறுதியை கொடுத்துட்டு கடைசியில் இப்போ வந்து சாத்தியமில்லைன்னு ஒன்று சொல்கிறதா. அப்போ கொடுத்த வாக்குறுதி அவ்வளோதான், காட்டில் பறந்த மாதிரி. எனக்கு பாலியல் கிசைண்டலுக்கு சுயசரிதியில் பிரியங்கா சோப்ரா தகவல். சில்க்ஸ் இந்த இடத்து நடிக்கும் ஸ்ரீரெட்டி. ஓ, படமாகும் வாழ்க்கை கதை. ஓ, இவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிடுச்சு. இவங்களுக்கு நடிக்கணும் 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 அவ்வளோ ஆசைப்பட்டு இவ்வளோ இது ஊரை விட்டு ஊர் வந்தாங்க. நம்ம சென்னையில் வசிச்சிட்டு இருக்காங்க. யூடியூப் 2 ஆரம்பித்து அதில் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க, சமையலெல்லாம் செய்கிறாங்க யூடியூப்பில். இப்போது சில்க் ஸ்மிதா வேடம் இவங்களுக்கு ஹீரோயின் கேரக்டர் கிடச்சிடுச்சு, பரவாயில்ல.
சந்தோஷம்தான். எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு. நம்ம நம்ம ஒரு சென்னைக்கு வந்து தமிழ் நல்லா கற்றுக்குச்சு இல்லை. விஜய் நடிக்கும் ரெண்டு படங்கள், கமலின் பாபநாசம் ஹாலிவுட்டில் ரீமேக். பரவாயில்லை.